சுதந்திரம் பெற்ற பின்னர் தமிழகத்தின் முதல் முதலமைச்சராக பதவி வகித்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் 124வது பிறந்த நாள் விழா அவரது சொந்த ஊரில் நடந்தது. இதில் பாலகிருஷ்ண ரெட்டி, கடம்பூர் ராஜு, சி வி சண்முகம் ஆகிய 3 அமைச்சர்கள் பங்கேற்றனர். வெண்கலத்திலே அங்கே வளாகத்திலே நிறைவேற்றுவதற்குண்டான பணியை நான் நிச்சயமாக செய்வேன் என்ற உத்தரவாதத்தை வழங்கி முதலமைச்சர் கனிவோடு பரிசீலிப்பார் என்பதை மட்டும் நடனம் என்று சொல்லி, இப்படிப்பட்ட 4 ஓட்டுகின்ற உத்தமருக்கு ஒரு கோரிக்கையை வைத்தால், நாங்கள் எங்கள் செலவில் இருக்கிறோம், நிச்சயமாக உங்கள் செலவில் நீங்கள் அந்த சமுதாயத்தை பற்றி தெரியும். எனக்கு நீங்கள் அவர் வசதி வாய்ப்பில் உங்களுக்கு நிகராக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் என்பது நான் அறிந்தவன். அது ஒரு பிரச்சனை அல்ல, ஆனால் அரசின் செலவுகளை வைத்தால்தான் அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும். எனவே நிச்சயமாக அப்படி சிலை அமைக்கின்ற நேரத்தில் அரசே அந்த பொறுப்பை ஏற்று செய்து